வருட வருடம் இது போன்ற புத்தக கண்காட்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு அதற்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஏறத்தால் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற புத்தக கண்காட்சியை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த வருடத்திற்கான இந்த புத்தக கண்காட்சியை நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இன்று நாங்கள் அதை தொடங்கி வைக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை முக்கியமான ஆளுமைகள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், கருத்தாளர்கள் அவங்கெல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ள வகையில் பல கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். ஆக அதை தவறவிடாமல் ஒவ்வொருவரும் அதை கண்டு கழிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ஒரு 110 ஸ்டால்ஸ் இன்றைக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு விதத்திலும் அது அறிவியல் சார்ந்திருக்கணும், தமிழ் சார்ந்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டால் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லா தரப்பு மக்களுக்கும், எல்லா கைண்ட் ஆஃப் ரீடர்ஸ்க்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் சம்பந்தமாக பள்ளி பள்ளி மாணவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த புத்தகங்கள் இருக்கின்றது. எங்களுடைய இல்லம் தேடி கல்வியை பறைசாற்றுகின்ற விதமாக அங்கே எப்படிப்பட்ட அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இந்த செயல்முறை மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த குழந்தைங்க எப்படி பாடம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தனியாகவே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இங்கே அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஸோ இல்லம் தேடி கல்வி என்பது எப்படி செயல்படுவது என்பதை எடுத்துக்காட்டு விதமாக இன்றைக்கு அதற்கென்று தனியாக ஸ்டால்ஸும் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிதாக வந்திருக்கார் என்று சொன்னாலும் மிக துடிப்போடு இதை ரொம்பவும் ஒரு எழுச்சியாக இதை வந்து இன்றைக்கி வந்து தயார் செய்திருக்கின்றார். ஆக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக தொடர்ந்து இது போன்று வருட வருடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்று நடத்தவிருக்கின்றோம். குறிப்பாக இது போன்று நடத்தும்போது இலக்கிய விழாக்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அடுத்தது இப்பொழுது புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர் இலக்கிய விழாக்களாக இருந்தாலும் சரி, இதையும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்துவோம் என்று தெரிவித்துக்கொள்வோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு 20 நிமிடம், இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம், 20 நிமிடம் நூலகத்திற்கு சென்று, பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நூலகத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள் விருப்பப்படுகின்ற புத்தகத்தை வாங்கி படித்து அதன் மூலம் அதிலிருந்து சார்ந்து அங்கே இருக்கின்ற தமிழ் மன்றங்கள் மூலமாக, அந்த பள்ளியில் செயல்படுகின்ற மற்ற மன்றங்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஒரு கட்டுரை போட்டியாக இருந்தாலும் கவிதை போட்டியாக இருந்தாலும் அதில் பங்கு பெற்று அதிலும் மாநில அளவில் பரிசு பெறுகின்ற அளவிற்கு அந்த திட்டத்தை நாங்கள் திட்டிருக்கோம்.